ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர்ஸ்னஸ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நம்மளோட சேனலுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலோடைய 50th வீடியோ, அதாவது 50th வீடியோ. ஹாஃப் செஞ்சுரி அடிக்க போகிறோம், ஸோ அடிச்சிட்டோம் இந்த வீடியோட. ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், 50 வீடியோ அனை போட்டிருக்கா இல்லையே அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 35 வீடியோலேருந்து ஒரு 40 வீடியோ வரைக்கும் தான் நான் வந்து பப்ளிக்கில் வச்சிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 to 15 வீடியோ, ஒரு 12 வீடியோ பக்கம் வந்து நான் வந்து பிரைவேட் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ்லாம் என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுவர்ஸ் அனஸ் அப்படிங்கிற அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேக்ட் பாவா அப்படிங்கிற ஒரு இந்த பேர் வச்சிருந்தேன் இந்த சேனலுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபுல் கான்செப்டும் ஃபுல் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸை மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ டெய்லி 5 ஃபேக்ட்டு, டெய்லியும் 10 ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அது எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ கிளாரிட்டியிலேருந்து நான் என்னோட எடிட்டிங்லேருந்து வாட்டர் மார்க்லாம் வரும் கீழே, ஸோ அந்தளவுக்கு ஆடியோ ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி உட்காந்து பேசின வீடியோ எல்லாமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நம்ம வீடியோ பண்ணலாம் சொல்றேன். ஸோ வந்து நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய வளர்ச்சியாக அடைஞ்சிட்ட யூடியூப்ல, நீ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்லாம் மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் போட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நண்பா, இதுக்கு என்ன என்னுடைய ஆன்சராக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த, இல்லை நல்ல ஒரு கருத்தை நம்ம பகிர்றோம், நல்ல ஒரு கருத்தை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நண்பா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து நான் வளர்ந்துட்டேன், அந்த அளவுக்கு போயிட்டேன், நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிலாம் நினைச்சிக்காதீங்க. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்சது, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ அப்படியே நான் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கோ நம்மளுடைய வீடியோக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னோட வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி அது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோன்னு போட போகிறோம். அப்புறம் நம்ம என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்துடலாம். ஸோ அந்த மோட்டிவேஷனல் வீடியோ வந்து நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஆரம்பத்தில் ஒரு ஆள் தன்னுடைய விவசாய நிலத்தில் வந்து அவர் வந்து உழுதுகிட்டு இருக்கார். தன்னுடைய மம்மட்டியை வச்சு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய விவசாய நிலத்தை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நாளாக அவருடைய விவசாய நிலத்தில் எந்த விதமான தண்ணீரும் வரலை, ரொம்பவும் வறண்ட ஒரு பூமியாக இருக்குது அந்த பூமி. அந்த பூமியில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவருடைய மகன் வராரு, வந்து அவருடைய அப்பாட்ட, அப்பா நான் அவங்கள்ட்ட தண்ணி கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பா வந்து நான் சொல்கிறா தம்பி அப்படி சொல்லி சொன்னோன்னே, அவர் அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கையில் இருக்க ஒரு ரேடியோ பெட்டியை கீழே வைக்கிறாரு. கீழே வச்சுட்டு அந்த ரேடியோ பெட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேட்டரியும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, அவருடைய விண்டுமில் ப்ராஜெக்ட், அவருடைய விண்டுமில் மாடலை வந்து அந்த விவசாய நிலத்தில் வந்து நட்டு, அதுலேருந்து ரெண்டு ஒயரை எடுத்து அந்த ரேடியோவில் கனெக்ஷன் கொடுத்து அந்த ரேடியோ வந்து பாட வச்சு காட்டுறாரு. படம் வச்சு காட்டிட்டு அவங்க அப்பாவோடைய முகத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து பாராட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பார்த்து, அப்பா இதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு விண்டுமில் செஞ்சு நம்மளுடைய விவசாய நிலத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய விவசாய நிலத்துக்கு வந்து இந்த தண்ணி வந்து கொண்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பையன். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத, பைசாக்கும் பிரோஜனம் இல்லாத இந்த வேலையை நீ பார்த்துட்டு இருக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, போய் படிக்கிற வேலையை பாரு, படிக்க வச்சா நீ இந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு சுத்திரியான்னு சொல்லிட்டு அடித்து அந்த ப்ராஜெக்டை வந்து தூக்கி எறிகிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அந்த பையனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்படுற அவங்க அம்மா வந்து அவங்களுடைய கணவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கனவுகள் தான் நிறையா பாலா போச்சு, உங்களுடைய பேச்சு கேட்டு கேட்டு உங்களுக்கு கீழே இருந்து. ஸோ நம்மளோட பையனோட கனவு நீங்கள் வந்து பாலாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னோன்னு, அந்த விஷயத்த கேட்டோன்னே அந்த அப்பாவுக்கு வந்து ரொம்பவும் மனசு ரொம்ப சுருக்குன்னு ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னடா தம்பி நிஜமாலுமே உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறாப்புல, கண்டிப்பாக முடியும்ப்பா, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாப்புல. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு உதவுறாங்க. உதவுனோன்னே அந்த ஒரு சைக்கிள்லேருந்து புள்ளி மாதிரி ரெடி பண்ணி, ஏகப்பட்ட விஷயங்கள், பேட்டரி மோட்டார் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய விண்டுமில்லை அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் கட்டுறாங்க.
கட்டினதுக்கு அப்புறம் அந்த பையன் ஏறி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணுறாப்புல அந்த விண்டுமில்லுக்கு செட்டப் பண்ணோடனே கொஞ்சம் அடுத்த சீன் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த விவசாய நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த குழாயிலிருந்து தண்ணி வருது. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் ரொம்ப நாளாக தண்ணீர் கிடைக்காத ஒரு நம்மளுடைய நிலத்துக்கு தண்ணீர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு ஆனந்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் வந்து தன்னுடைய மகனுடைய அறிவுனால தன்னுடைய மகனுடைய செயலினால் வந்துச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது அதோட ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே ஓடி போய் அவருடைய மகனை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி தழுவுறாரு. தழுவி வந்து ரொம்ப ஆனந்தத்தில் அப்படியே அந்த பையனை பார்க்குறாரு. ஸோ இந்த சீன் முடிஞ்சோன்னா அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட இந்த வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல, அந்த அவங்க அப்பா வந்து அப்படியே அந்த பையனை பார்க்குறாரு. ஸோ இவ்வளோ அறிவு உள்ள பையன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து விவசாயத்தை வேலை செய்கிறதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவருடைய வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதோட அப்படியே அந்த நம்ம அந்த வீடியோ கிளிப்பை முடிச்சுக்கலாம். ஸோ அந்த 4 மினிட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த பாய் ஹூ ஹார்னஸ்ட் த விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி தான் இது. ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பு. இந்த கிளிப்பை பார்த்தாலே போதும் அந்த மூவியோட முழு கதையும் நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து பிடிச்ச விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பேஷன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்கும், எனக்கு அந்த பேஷன் இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கண்டுபிடிப்பு விண்டுமில்லை வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பையனோட பேஷனாக இருந்திருக்கு. ஸோ நம்ம எந்த பேஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட லைஃப்பில் நம்ம எந்த பேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் அதில் வந்து எந்த விதமான வருமானமும் இருக்காது, எந்த விதமான பைசாக்கும் புரோஜனம் இல்லாமல் ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு திண்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் அந்த பையனும் பண்ணுறான். அவங்க அப்பா பார்க்குறாரு, டேய் நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, ஒழுங்காக படிக்கிறதுனா படி, இல்லைன்னா என் கூட வந்து நிலத்தை வேலை செய், சரியா? இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் ஆகாத பைசாக்கும் புரோஜனம் இல்லாத வேலைலாம் நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அப்பா கண்டுக்கிறாரு. அதை அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம நம்மளோட லைஃப்பில் நம்மளுடைய பேஷன் அப்படியே சேஸ் பண்ணி ஓடலான்னு அப்படியே கால் எடுத்து வைப்போம். நம்ம வேற வேற யாரோ என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்க சூழ்நிலையில் நம்மளுடைய பேரண்ட்ஸை, நம்மளோட ரிலேட்டிவ்ஸை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்மளுக்கு நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களே சொல்லுவாங்க, இது வந்து தேவையில்லடா, நமக்கு வந்து இதுலேருந்து வருமானம் வரதில்லை, தேவையில்லை, இது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அதை எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே உங்களுடைய பேஷனுக்கு ஊதான். இல்லை அதை நான் கண்டுக்காமல் நான் வந்து என்னுடைய பேஷனை சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. உங்களுடைய பேஷனை சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஷன் எங்க போய் முடியணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஷன் உங்களுடைய பேரண்ட்ஸையும் உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸையும் வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் முடியணும். நம்ம பாட்டுக்கு சும்மா கடமைக்கு என் பேஷன் பட்டம் வர்றது, நான் பட்டம் விட்டு ஜெயிப்பேன், டீல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பேஷனை எடுத்து பண்ணக்கூடாது. ஒரு நல்ல தரமான ஒரு பேஷனா இருக்கட்டும், அந்த பேஷனை வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பேஷனா இருக்கட்டும், அந்த பேஷனை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்க அது மேல நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டன்சியோட எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி கன்சிஸ்டன்சி தான் தேவை. டெய்லியும் பண்ணும், நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் சரி, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவும் முக்கியம். சோ கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஓன் தாட்ஸ் நீங்க அதுல போட்டு நீங்க நல்லபடியா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து ஷைன் பண்ணலாம், சக்சஸ் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர சூழ்நிலையில உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து உங்க கூட வந்து நிற்பாங்க. எப்படி அந்த பையன் கூட அவங்க அப்பாவும் அந்த ஊர் மக்களும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நின்று அந்த விண்டுமில்ல கட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு பேஷனை வந்து ஆரம்பத்தில் யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க சேஸ் பண்ணி ஒரு அளவு நல்லா வந்து ரீச் ஆகி நிற்பீங்க பாருங்க, அப்போ வந்து சரி பையன் ஏதோ செய்யறான், ஏதோ வந்து அவன்கிட்ட ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் சரி, உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அப்போ தான் அவங்க கை கொடுப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்களுடைய பேஷனை கொண்டு போகிறது வந்து உங்களோட கையில் இருக்கு. அது வரைக்கும் வந்து நீங்கள் என் பேஷனை வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, யாருமே அதை வந்து புரிஞ்சிக்காமல் என்னை வந்து செய்ய விட மாட்டுறாங்க அப்படின்னு சும்மா உட்காந்து முனவிட்டே இருக்காமல் அதை செய்ய ஆரம்பிச்சு ஒரே கன்சிஸ்டன்சியோட செய்ய ஆரம்பிச்சு நீங்கள் அது ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு அது ஒரு சக்ஸஸை கொண்டு வந்து அவங்க கண்ணில் காட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும். அது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா யாருனாலையும் அசைக்க முடியாது, அவங்க வந்து உங்க கூட சைடில் நிற்பாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூடியூப்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி உட்காந்து எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்க்க போற நாலாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இதுக்கெல்லாம் ஒரு நோயா, இதுக்கெல்லாம் ஒரு நோய் பேர் வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்கோம், வெளியூர் போகிறோம்,
இல்லை மலைக்கு ஊட்டி போகிறோம், அந்த கொடைக்கானல் போகிறோம், அந்த மாதிரி சில சில நேரங்கள் போவோம், சில நேரம் வெளியூர் வெளி வெளி ஸ்டேட்டுங்களுக்கு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரோமிங்கில் விழுவோம். அப்போ நமக்கு உள்ள ஒரு பயம் வரும், என்னடா அது சிக்னல் கிடைக்கலையே, வீட்டில் பேச முடியாது, இல்லை நம்ம கால் பண்ண முடியாது, வர கால் அட்டன் பண்ண முடியாது, முக்கியமான விஷயமாச்சுன்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்துக்கு அந்த மனுஷனுக்கு ஏற்படுற அந்த பயம், அதாவது ஃபியர் ஆஃப் நாட் கெட்டிங் ரிசீவ்டு கால்ஸ் ஆர் மேக்கிங் கால்ஸ் டு த அனதர் பர்சன். ஸோ ஒரு குட்டி கிளிப் தான் பிளே பண்ணியிருப்பேன், பார்க்கறதுக்கே காமெடியாக இருந்திருக்கும். நான் இப்போ எந்த அளவுக்கு பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும், நல்ல ஃப்ளோவோட ஓரளவு பேசுகிறேன், ரொம்பலாம் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு நல்லா பேசுகிறேன்னு தான் எனக்கே தெரியுது, ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலை, இந்த செகண்டில் என்னுடைய பேச்சை நான் பார்க்கும்போதும் எனக்கு வந்து ஒரு செம இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நானே பல நாள் யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னடா நமக்கு வரதுதான் வரும், என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும், அதாவது சொல்லுவாங்க இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, உருண்டாலும் பிறண்டாலும் வந்து மண்ணில் ஒட்டுறதுதான் விட்டோம் சொல்லி ஒரு அந்த மாதிரி ஒரு கருத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நம்ம உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, என்னதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிடிச்சி பண்ணாலும் வந்து நமக்கு வந்தாதான் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் சிலர். ஆனால் அப்படி இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டோட ஒரு பேஷனோட நீங்கள் எடுத்து அதை கண்டினியூஸாக தொடர்ந்து ப்ராக்டிஸிங்கோட செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளிப், அதாவது நான் போட்டேன் பாத்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேமரால உட்காந்து பேசுறதுக்கும் அதுக்கும் நீ இப்போ உட்காந்து பேசுறதுக்கும் இது இடையான வித்தியாசத்திலே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். இத்தனை வீடியோஸ் நான் போட்டு இவ்வளவு வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ல இப்ப இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷனலான ஒரு விஷயங்கள் அந்த வீடியோல பார்த்திருப்போம். ஸோ 50th வீடியோல ஸ்பெஷலா ஏதாச்சும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த வீடியோ செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை ஃப்ரம் யுவர்ஸ்னஸ். நன்றி.